வந்தாயே தாயே, வா மகனே என்றாயே. தந்தாயே நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடு. உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ்தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ் கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாமா வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கன் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 25 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்துருந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையே வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற பெண்கள் நீங்க நல்லா கை தட்டலாக்கா. ஆண்களுக்காக பேச வந்தாலும் பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் இந்த ஊர்ல சொல்லிட்டு போறேன். இங்க இருக்கிற பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க ஒரு அக்கா இருட்டில் தட்டி விட்டு உடனே இழுக்குது, உடனே அப்படி வளரும். நாலு நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அப்படியே கை தட்ட சிரமமா இருந்ததுன்னா முன்னாடி உட்காந்துருந்தவங்க முதுகில் தட்டுங்க. தட்டுறது முடிஞ்சு உங்க மாமியாவான்னு பார்த்து தட்டுங்க. தெரியாதனமா நான் சொல்லி நீங்க தட்டி இந்த கருவாயில் ஏ குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்ப நீங்க என்ன திட்டப்படாது. அன்னைக்கு ஒரு ஊர்ல சார் வெறும் ஆண்களா இருந்தாங்க. இப்ப இந்த பெண்களுக்கு முடி வளரும்னு டிப்ஸ் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு டிப்ஸ் சொல்லான்ட்டு இங்க இருக்கிற ஆண்கள்லாம் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய அஞ்சு பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பிறக்கும்னு இல்ல, ஒரு ஆள் அருவாள் எடுத்துட்டு விட்டார். ஏன் அப்படிங்கிறேன், எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 2 வருஷம் ஆகுது, எனக்கு அப்புறம் பிள்ளை பிறக்கும் அப்படின்னார். அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையை அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல பிடிச்சா குடும்ப கட்டுப்பாடு பண்ணவே தைரியமா இருந்திருக்கேன். குழந்தை வந்துருச்சு, எப்படி தையல் பிரிஞ்சிருச்சா நம்ம என்ன முடியும்? பேசிக்கிட்டே இருக்கலாம் அதுலயும் இங்க பாருங்க புதுக்கோட்டை பக்கம் ஒரு நிகழ்ச்சி சார், சவுண்டு பத்தில ஆடியோ காரனை பார்த்து சொன்னேன், அண்ணன் சவுண்டு பத்தில ஏத்துங்க அண்ணன். அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்ட தம்பி பேசுங்க. என்னன்னா இது ஏத்திட்டேங்கிற சவுண்டே காண இன்னும் கொஞ்சம் ஏத்துனேன். திரும்ப கீழே குனிஞ்சாரு, கொஞ்ச நேரத்தில் ஊருகாலி நாக்கில் நினைக்கிட்டு ஏத்திட்ட தம்பி பேசுங்க. என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்டே காணமேங்கிறேன் இருந்ததை பூரா ஏத்திட்டேன். நாளை காலையில 10 மணிக்கு தான் கடையில் இருப்பாங்கன்னு தூக்கி பாட்டில் கட்டுறாரியா. பாராட்டி இப்படி வாழ்த்துனதுக்கே 500 கூடனா எக்ஸலண்ட், சூப்பராக இருக்கிறாங்க ஆடியன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடுவரில் ஆண்கள் தாங்க நிஜமாவே நான் சொல்கிறேன், பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீக எதுவாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வர முடியுமாங்க? நான் உன்னே ஒன்று கேட்குறேன். இப்போ இவ்வளோ ஆண்கள் இருக்காங்கல்ல, அதுலேயும் பாருங்கள் எங்கள் பையன் பாருங்கள் ஹேர் ஸ்டைல் கூட டிசைன் டிசைனாக வைப்பான் சார். அன்றைக்கி ஒரு பையலை பார்க்குறேன், முடிய பூரா வளர்த்து தூக்கி இப்படி போட்டிருக்கான். என்னடான்னு கேட்குறேன், இதான் வைக்கப்பூர் கட்டிங் சார் அப்படிங்கிறான். இன்னொரு பையலை பார்க்குறேன், முடிய ரெண்டு பக்கம் வெட்டி நடுவில் மட்டும் நட்டு நிற்குது. என்னடா அதுங்கிற, இதான் அட்டாக் கட்டிங், நீங்கள் போங்க சார் அப்படிங்கிறான். இன்னொரு பையில பார்க்குறேன், இந்த சைடு 4 கோடு, இந்த சைடு 4 கோடு, ஃபுல்லாக எடுக்கல பாதியோடு விட்டுருக்கான். ஏன்டா முடி வெட்டுறப்பயே பாதியோட வந்துட்டா காசியான்னு கேட்குறேன். இது 8 வழி பசுமை வெளிச்சால பிரச்சனை நிற்குது, தீர்ப்பு வந்தோட நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், நீங்கள் போங்க சாருங்கிற ஐயா. இந்த அளவுக்கு டிசைன் டிசைனாக ஹேர் ஸ்டைல் வைக்கிறான். இந்த பெண்களை பாருங்கள், பண்பாடு கலாச்சாரங்கிறீங்களே, நீங்கள் என்னம்மா பண்பாடு ஃபாலோ பண்ணுறீங்க? அன்னைக்கு இருக்கிற பெண்கள் யாரா லிப்ஸ்டிக் போட்டாங்களா? எங்கள் பாட்டியெல்லாம் போட்டாங்களா? நீங்கள் இன்னைக்கு லிப்ஸ்டிக் போடுற அழகே உங்கள் பண்பாட்டை சொல்லுதே. இவங்க லிப்ஸ்டிக் போடுற அழகாக பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பேனா மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா கல்யாணத்துக்கு போகிற அவசரம் டப்பாவை திறந்து டப்புன்னு வாயில் விட்டு அது பாட்டில் போகுது. அம்மா வாய் பூரா ரத்தம், போங்க சார், லிப்ஸ்டிக் கம்மி கம்மி சாப்பிட்டுக்கிட்டே போகுது. பசிச்சா பண்ண வாங்கி திங்க வேண்டியது தானே, லிப்ஸ்டிக்கை நீங்கள் சப்பிட்டு அலையிறீங்களே. இங்கே இருந்து நீங்கள் பண்பாட்டு கலாச்சாரத்தெல்லாம் தூக்கி நிறுத்துறீங்க, யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் எங்கள் ஆண்கள் அப்படி கிடையாது சார். பெண்களை கண்டா கூட அன்னைக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா என்ன கூப்பிடுவாங்க, நம்ம ஆளு முறை பொண்ணு முறை பையனை கூப்பிடுவாங்க, மாமா பொண்ணு மாமா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பையன் மாமா பொண்ணுனே கூப்பிடுறதில்ல, மாத்தி எப்படி தெரியுமா கூப்பிடுறான் நம்ம ஆளு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா கை தட்டுறாங்க. இப்போ கூட பாருங்க நடுவர் நீங்க உட்காந்துருக்கீங்களே. ஆமா, ஆண்களுக்கு பெண்களுக்கு போட்டி நீங்க வச்சிருக்கீங்களே, உங்களை நடுவரா வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு போட்டி வைக்க போறேன். இப்போ ஆண்கள் பெண்கள் கலந்து உட்காந்துருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட், ரெடி 1 2 3 சொன்னோட இங்க இருக்கிற பெண்கள்லாம் தாய்க்குள்ளம்லாம் கை தட்டணும். அதுக்கடுத்து 1 2 3 சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு கல்லூரியில வாத்தியாரா இருக்கிறேன், 70,000 ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில நீங்க யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இதே மேடையில என்னோட 1 மாசம் சம்பளம் 70,000 ரூபாய
நடுவர் கையால எடுத்து இதே மேடையில உங்க கைக்கு எடுத்து கொடுக்காதனால நடுவர் கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேங்க. டீலிங் ஓகே வா, ரெடியா இருக்கீங்களா? அங்க ஓகே, நான் ரெடியா இருக்கேன். நாங்க கழட்டி கொடுக்க வேண்டியவனா? லேடிஸ் ஃபர்ஸ்ட், ரெடியா இருக்கீங்களா? ரெடி, 1 2 3. நீங்களே அம்மா கை தட்டுறியா? நீங்க லேடிஸ் ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களா? நல்லா கேளுங்க சார், அப்பதான் நம்புவேன். அதுல பாருங்க, ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு, அவங்க அப்பா தந்தடி தட்டடி தட்டடி பிரேஸ்லெட் தரணும். ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த பெண்கள் கையை எதுக்கு திரும்ப பயன்படுத்துவாங்க? இந்த சாணி கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, புளியை கரைக்கிறது, குழந்தைக்கு ஆய் கழுவுறது, மூக்கு செலி சிந்துறது. ஆனா எங்க ஆண்கள் அப்படி கிடையாது. இப்ப என் ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? பங்காளி எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி, 1 2 3. அட்ரா அட்ரா அட்ரா, 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா?